நான் லைவ் ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் 1027 ஃபாலோவர்ஸ் இருக்குது. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ண உடனே பாருங்கள் 1032 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. அண்ட் அகைன் நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடறேன், 35 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், 38 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் 44 ஃபாலோவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 47 ஆயிடுச்சு. ஸோ 5-5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா 5-5 நிமிஷத்துக்கு வந்து எப்படி ஃபாலோவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைவ் ப்ரூஃப் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வெப்சைட் மூலமா வந்து 5-5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம், அதாவது 5-5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அகைன் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபாலோவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஸ்டெப்ஸ் என்ன என்ன ப்ராசஸ்னு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். அண்ட் வித்தவுட் லாகின், எந்த ஒரு ஃபேக் ஐடி இல்லாமல் நான் வித்தவுட் லாகினாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் எப்படி ஃபாலோவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இதுவரை நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஐஎம் நோட் போட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஐஎம் நோட் போட்னு இந்த க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் வருது, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா வேறு பேஜ் போகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 12 செகண்ட்க்கு ஒரு டைமர் ரன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வெப்சைட் அண்ட் டோட்டலாக சேஃபான வெப்சைட். ஸோ பயப்பட தேவையே இல்லை. ஸோ இந்த மாதிரி கீழே லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா டைமிங் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளிக் டு வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ லைட்டாக மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்கன்னா இங்கே லிங்க் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் வந்து நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். கிளிக் கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு 7 செகண்டுக்கு தான் டைமிங் வரும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்ஸ் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க இதில் கிளிக் பண்ணி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங்கும் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கெட் லிங்க்னு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா கெட் லிங்க்னு வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது வேறு பேஜ் போச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துடணும். பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பேக் வந்துருங்க, இன்னொரு தடவை பேக் வந்துடுங்க. ஒரு தடவை பேக் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரலைன்னா செகண்ட் டைம் மறுபடியும் பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்க டாட் மாதிரி, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் ஒரு ஆப்ஷன் கிடச்சிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதில் வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் லைக்ஸ், கெட் ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். பட் நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் கெட் ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், நல்லா படித்து பாருங்கள். ப்ரொவைட் எ லிங்க் டு யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அண்ட் கெட் நியூ ஃபாலோவர்ஸ் ஃபார் ஃப்ரீ இன் 5 மினிட்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் யூஆர்எல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட வந்து இங்கே வந்து ப்ரொஃபைல் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அவரோட நான் ப்ரொஃபைல் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பேஸ்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎம் ஹியூமன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேஜ் இமேஜ் கேட்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் பஸ் கேட்குது. ஸோ நான் பஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டில் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். அகெயின் வந்து நான் மோட்டர் பஸ்ஸில் வந்து கிளிக் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துக்கிறேன். வெரிஃபை ஆனக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இன்னொரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், நல்லா பாருங்கள், அவைலபிள் இன் 5 மினிட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த டைமிங் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து அகெயின் ஃபாலோவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் இந்த பேஜில் இருக்கிற வரையும் தான் இந்த டைமிங் ரன் ஆகும். சப்போஸ் வந்து நீங்கள் பேக் பை 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமிங் வந்து பாஸ் ஆயிரும். நீங்கள் பேக் போனீங்கன்னா இதே பேஜில் இருந்து இந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் வந்து
ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் வந்து பேக் போய் 5 மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து நான் வந்து லாகின் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆகாது. இதே பேஜில் நீங்கள் ஸ்டே பண்ணி 5 மினிட்ஸ் முடிஞ்சக்கப்புறம் அகெயின் வந்து இங்கே ப்ரொஃபைல் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதான் மெத்தட். இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் நான் ஒரு 10 டைம்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இது வந்து நான் 5 மினிட்ஸ் நான் இதே பேஜில் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் பண்ணி காமிக்க போகிறேன் ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் இப்போ பாஸ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. பார்த்தீங்கன்னா 1027 ஃபாலோவர்ஸ் இருக்குது. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இங்கே பாருங்கள் 32 ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ 35 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. 38 ஃபாலோவர்ஸ், 44 ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி வந்து அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். 47 ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற இதே டாப்பிக்கில். இப்போதைக்கு தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.